பொங்கல் பரிசான 1000 ரூபாய் எந்த விமர்சனமும் இல்லாமல் செய்திகளில் பிரேக்கிங் இல்லாமல் 98.9% மக்களுக்கு நல்ல முறையில் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தமிழக கூட்டுறவுத்துறையில் செயல்பாடுகள் குறித்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள KS நடராஜன் மாளிகையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு எந்த சிக்கலும் இல்லாமல் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் நலன் கருதி சொல்வதை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் வெங்காய விலையை தமிழக அரசுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தது என்றும் அமைச்சர் நினைவு கூர்ந்தார். அவர் சொன்ன 2500 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்குற 2500 ரூபாயும் பொங்கல் தொகுப்பும் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் யாருடைய விமர்சனம் இல்லாமல் உங்களுடைய இந்த பிரேக் நியூஸ் கூட இல்லாத அளவுக்கு எந்த விதமான எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஏறத்தாழ 98.9% கொடுத்துருக்கோம். ஏறத்தாழ 1,98,39,000 கார்டுகள் இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக கடந்த ஆண்டும் நாங்கள் செஞ்சோம், இந்த ஆண்டும் செய்திருக்கிறோம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.